தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வக உதவியாளர் ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த முறையில் கடல் நீர் குடிநீராக மாற்றப்படுகிறது அப்படின்னா, எதிர் சவ்வூடு பரவல் முறை. எந்த முறையில் கடல் நீர் குடிநீராக மாற்றப்படுகிறது அப்படின்னா, எதிர் சவ்வூடு பரவல் முறையில். அந்த எதிர் சவ்வூடு பரவல் முறையில் குடிநீர் தயாரிக்க மூன்று படிநிலையில் பயன்படுது. முதல் படிநிலை, கசடுகளை வீழ்படிவாக்குதல். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொட்டாஸ் படிகாரத்தை போட்டு கசடுகளை வீழ்படி வைக்கணும். அடுத்தது வடிகட்டுதல், திண்ம வகையில் இருக்க எல்லாத்தையும் வடிகட்டணும். அடுத்து வேதிப்பொருட்களை சேர்த்தல், குளோரினை சேர்த்து விட்டுறது ஓகேங்களா, அல்லது சலவைத்தூளை சேர்த்து விட்டுறது. இதன் மூலம்தான் கடல்நீரானது குடிநீராக மாற்றப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த முறையில் கடல் நீர் குடிநீராக மாற்றப்படுகிறது அப்படின்னா, எதிர் சவ்வூடு பரவல் முறையில். எதிர் சவ்வூடு முறையில் மூன்று படிநிலைகளில் குடிநீராக மாற்ற பயன்படுது. ஃபஸ்ட்டு ஒன்று கசடுகளை வீழ்படிவாக்குதல், ரெண்டாவது ஒன்று வடிகட்டுதல், மூன்றாவது ஒன்று வேதிப்பொருட்களை சேர்த்தல். இதில் கசடுகளை வீழ்படிவாக்குதலில் பயன்படுவது பொட்டாஸ் படிகாரமும் சுண்ணாம்பு சேர்த்து கசடுகள் வீழ்படிவாக்கப்படுகிறது ஓகேவா. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் அது வடிகட்டப்படுது. மூணாம் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வேதிப்பொருட்கள் குளோரின் அல்லது சலவைத்தூள் சேர்த்து குடிநீராக மாற்ற பயன்படுது கடல் நீர் ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சலவைத்தூள் சேர்க்கறதுனால கடல் நீர் குடிநீராக மாற்றப்படுது. இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நீரில் கன அளவு இயல்பு எவ்வளவு, நீரோட கன இயல்பு H2O கன இயல்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2:1 H2O. அப்போ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், அதான் கன அளவு. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2:1, ஆனால் நீரின் எடை கேட்டாங்கன்னா 1:8. ஓகே ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப புரிஞ்சு எழுதணும் அந்த கொஸ்டினை ஓகேங்களா. எடைன்னு கேட்டாங்கன்னா 1:8, கன இயல்புன்னு கேட்டாங்கன்னா 2:1. கொஞ்சம் புரிஞ்சு படிங்க, அந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே ரொம்ப முக்கியம் H2O. அடுத்த கொஸ்டின், அதிலேயும் நீரின் இயல்பை கண்டறிய ஹப்மன் முறை பயன்படுத்தப்படுகிறது. நீரோட இயல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹப்மன் முறை பயன்படுத்தப்படுது. இந்த முறையின் மூலமாக தான் கன இயல்பை கொண்டு வர முடியும். 2:1 H2O நீரோட வேதி வாய்ப்பாடு H2O. எடைன்னு கேட்டால் 1:8. அப்போ 1 பங்கு ஹைட்ரஜனு 8 பங்கு ஆக்சிஜனு ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், வெற்றிடத்தில் மின் அனுமதி திறன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8.85 × 10^-12. ஏன்னா விடுபடு திறனின் மதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, C^2 (n^-1) (m^-2) ஓகேங்களா. அதாவது கூலும் பவர் 2, நியூட்டன் பவர் -1, மீட்டர் பவர் -2 ஓகேங்களா. அதான் C^2 (n^-1) (m^-2) ஓகேங்களா. அப்போ வெற்றிடத்தில் மின் அனுமதி திறன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.85 × 10^-12. அடுத்து உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு சில்வர், கோல்டு, காப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியம். உலோகம் என்றால் என்ன சொல்லியிருந்தேன்னா, பளபளப்பாக இருக்கும், வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். அப்போ சில்வர் கடத்தும், கோல்டு கடத்தும், காப்பர் கடத்தும், இது எல்லாமே உலோக எடுத்துக்காட்டு. அலோகம்னா நான் மேற் சொன்ன பண்புகள் எதுவும் இல்லாதது, உலோகத்திற்கான பண்புகள் இல்லாதது, வெப்பத்தை கடத்தாது, மின்சாரத்தை கடத்தாது, அதான் அலோகம். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். ஆனால் அந்த ரெண்டு பங்குமே பெற்றிருக்கும் உலோக போலிகள். அப்போ 5வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன், உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு எது எது அப்படின்னா, ஆர்சனிக், ஆன்டிமணி, பிஸ்மத், சிலிக்கான், இது எல்லாமே உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க, உலோக பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்சனிக், ஆன்டிமணி, பிஸ்மத், சிலிக்கான். அடுத்த கொஸ்டின், வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படும் மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம், 220 வோல்டேஜ் வர்றது, ஏசி. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படும் மின்னோட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஏசி, மாறுதிசை மின்னோட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், மின்னோட்ட கம்பிக்கும் நடுநிலை கம்பிக்கும் இடையே மின்னழுத்த வேறுபாடு வீட்டில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 220 வோல்டேஜ். ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் தான் சொல்லியிருந்தேன். மின்னோட்ட கம்பிக்கும் நடுநிலை கம்பிக்கும், அதாவது கரண்ட் வர கம்பிக்கும் எர்த்து கம்பிக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்குமா, 220 வோல்டேஜ் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஹெட்ஸ் வந்து 50 ஹெட்ஸ் வரும். நெம்புகோலின் வகைகள் எவை, ஃபஸ்ட்டு நெம்புகோல்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிறிய அளவிலான திறனை கொண்டு அதிக பழுவை கொண்ட பொருளை நகர்த்த அல்லது தூக்க பயன்படும் பொருள் தான் நெம்புகோல். ஃபஸ்ட்டு நெம்புகோல்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எடுத்துக்காட்டு கடப்பாறை. கடப்பாறை வந்து சின்ன பொருள் தான், ஆனால் ஒரு பெரிய பெரிய ராட்சச பாறாங்களை கூட அதனால் நகர்த்த முடியும். அதான் அது நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு. சிறிய அளவிலான திறனை கொண்டு அதிக பழு கொண்ட பொருளை நகர்த்த அல்லது தூக்க பயன்படுவதே நெம்புகோல். நெம்புகோல் மூன்று வகைப்படும். முதல் நிலை நெம்புகோல், இரண்டாம் நிலை நெம்புகோல், மூன்றாம் நிலை நெம்புகோல். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் கொஸ்டின், முதல்நிலை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு முதல்நிலை நெம்புகோல் என்பது பழுவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதாரப்புள்ளி அமைந்திருக்குமானால் அது முதல் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு. கத்திரிக்கோள், சீசா, பலக, கடப்பாறை.
நோட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோள், சீசா, பலகை, கடப்பாறை அனைத்தும் முகை முதல் வகை நம்புகோள் கெடுத்துக்காட்டு. பழிவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதாரப்புள்ளி அமைந்திருக்குமானால் அது முதல் வகை நம்புகோள் கெடுத்துக்காட்டு. ஓகேங்களா. அடுத்து பழுவிற்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் திறன் அமைந்தால், இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது மூன்றரை வகை நம்புகோள். அடுத்த கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். மூன்றரை வகை நம்புகோள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பழுவிற்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் திறன் அமைந்தால் அது மூன்றாம் வகை நம்புகோள். ஓப்பனர், அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. மனிதனின் முன்கை, முன்னகை மற்றும் துடப்பம், இதெல்லாமே மூன்றாம் வகை நம்புகோளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. இங்கே கொஸ்டின்ஸை பாருங்களேன். ஏன் நான் ரெண்டாம் வகை நம்புகளுக்கு சொன்னேன் அப்படின்னா, ரெண்டாம் வகை நம்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஓப்பனர் நான் அப்போ தான் சொன்னேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணிக்கிறோம். முதல் வகை நம்புகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் படிங்க. முதல் வகை நம்புகள் எழுது மூன்றாம் வகை நம்புகள். அப்போ இதில் முதல் வகை நம்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே வரது தான், பழுவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதாரப்புள்ளி. பழுவும் தூக்குற பழு இருக்கணும், திறன் இருந்தால் தான் நம்ம ஆதாரமாக ஜெயிக்க முடியும். ஏன் வச்சுக்கோங்க, பழுவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதாரப்புள்ளி அமைந்திருக்குமானால் அது முதல் வகை நம்புகோள். இதுக்கு எடுத்துக்காட்டு கத்திரிக்கோள், சீசா, பலகை, கடப்பாறை. இதுக்கு ஆப்போசிட்டு பழுவிற்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் திறன் அமைந்தால் அது மூன்றாம் வகை நம்புகோளுக்கு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு மனிதனின் முன்னகை, துடப்பம், இது மூன்றாம் வகை நம்புகோளுக்கு எடுத்துக்காட்டு. ஈஸியாக கம்பேர் பண்ண புரியுதா? ஓகேங்களா. ஒன்று படித்தா இன்னொன்று ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. மூன்றாம் வகை நம்புகோள் என்றால் என்ன அப்படின்னா, பழுவிற்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் திறன் அமைந்திருக்குமானால் அது மூன்றாம் வகை நம்புகோள். எடுத்துக்காட்டு மனிதனின் முள்ளங்கை, துடப்பம், முன்னங்கையும் துடப்பம் தான் மூன்றாம் வகை நம்புகோளுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ பேக் டு ரெண்டாவது, இப்படி தான் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. இரண்டாம் வகை நம்புகோள் என்றால் என்ன? திறனுக்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் பழு அமைந்திருக்குமானால் அது இரண்டாம் வகை நம்புகோள். ஓப்பனர் சொன்னேன்ல, ஓப்பனர், காகிதம் வெட்டும் கருவி, ஒற்றை சக்கர தள்ளுவண்டி, இது எல்லாமே இரண்டாம் வகை நம்புகோளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்புகோள்னு என்ன சொல்லியிருந்தேன், சிறிய அளவிலான திறனை கொண்டு மிகப்பெரிய பொருளை நகர்த்த அல்லது தூக்க பயன்படுவதுதான் நம்புகோள். நம்புகோள் மூன்று வகைப்படும். ஓகேங்களா. முதல் வகை நம்புகோள். ஓகேங்களா. ஓகேங்களா. இது முதல் வகை நம்புகோளுக்கு சொன்னேன்ல, பழுவிற்கும் திறனுக்கும், பழு இருக்குல்ல, பழுவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதாரப்புள்ளி அமைந்திருக்குமானால் அது முதல் வகை நம்புகோள். பழுவிற்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் இருந்தால், இடையில் திறன் இருந்தால் அது இரண்டாம் வகை நம்புகோள். ஓகேங்களா. கொஞ்சம் மாற்றிட்டனோ? இல்லை இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு கடப்பாறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்டு ஓப்பனரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து ஒற்றை சக்கர ட்ரை சைக்கிளை தவிச்சுக்கோங்க. ஒற்றைக்கல் அந்த குப்பல் வாங்கல அந்த தள்ளு வண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பழுவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதாரப்புள்ளி அமைந்தால். ஓகேங்களா. ஆதாரப்புள்ளின்ற வார்த்தை நடுவில் வந்துச்சுன்னா அது முதல் வகை நம்புகோள், கடப்பாறைக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு ஆப்போசிட்டு ஓகேங்களா, பழுவிற்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் திறன் அமைந்தால், இடையில் திறன் வந்துச்சுன்னா மூன்றாவது வகை நம்புகோள், முன்னங்கை துடப்பம். இதே இது திறனுக்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் பழு அமைந்தால் அது இரண்டாம் வகை நம்புகோள். ஓப்பனர், ஓப்பனர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஓட்டையாக இருக்குல்ல, நோட் பண்ணிக்கோங்க. அதான் ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், எந்த சோதனைக்கு உட்படுத்தி நகைகளை விழுங்கி கடத்துபவர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் கதிர். எந்த சோதனைக்கு உட்படுத்தி நகைகளை விழுங்கி கடத்துபவர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் கதிர். ஓகேங்களா. இது இந்த ஃபாரின்லேருந்து ஒரு அந்த இல்லீகலாக கடத்திட்டு வருவாங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. கலர் ரூபாய் நோட்டுகளை கண்டறியவும் போலி பத்திரங்களை தயாரித்தலை கண்டறியவும் உதவுவது எக்ஸ் கதிர்கள். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே கேட்கலாம். நகையை கடத்திட்டு வரவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுறது எக்ஸ் கதிர் தான். கலர் ரூபாய் நோட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் போலி பத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர் தான். ஆகாய விமானங்களின் டயர்களில் நிரப்ப பயன்படும் வாயு எதுனா ஹீலியம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாய விமானம் பெறப்படும் போது பெருநொலி தத்துவத்தின் அடிப்படையில் பெறப்படும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஓகேங்களா. ஆகாய விமானங்களின் டயர்களில் நிரப்ப பயன்படும் வாயு எதுனா ஹீலியம். அடுத்த கொஸ்டின்னு, மாரடைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரோனரி தமனியில் தோன்றும் இரத்த கட்டியினால் கரோனரி த்ரம்போசிஸ் உண்டாகிறது. இரத்த கட்டி வேற ஒன்றும் இல்லை, கரோனரி தமனியில் ஒரு சின்ன அடைப்பு ஏற்படும், ஒரு இரத்த கட்டி மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு கரடைக்கு அரெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. மாரடைப்புக்கு காரணம் என்னென்னா, கரோனரி தமனியில் தோன்றும் இரத்த கட்டியினால் கரோனரி த்ரம்போசிஸ் உண்டாகிறது, இதனால் மாரடைப்புக்கு காரணமாகிறது. அடுத்த கொஸ்டின், இரத்த அழுத்தம் எந்த கருவியின் மூலம் அளவீடு செய்யப்படுகிறது? இரத்த அழுத்தம் வந்து ஸ்பிக்மோ மானோமீட்ரு. ஓகேங்களா. இரத்த அழுத்தத்தை எந்த கருவியின் மூலம் அளவிடலாம் பார்த்திங்கன்னா ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஒருவரோட இரத்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா 120 to 80 மில்லிகிராம் மெர்க்குரி என்ற அளவில் இருக்கும். ஹச்ஜினா மெர்க்குரி, நோட் பண்ணிக்கோங்க. உணவுக்கு முன்னாடி வந்து 70 to 110, உணவுக்கு பின்னாடி நார்மலாக 120 to 80, நோட் பண்ணிக்கோங்க. இரத்த அழுத்தம் இப்படி தான் இருக்கும். இது அளவுக்கும் பயன்படும் கருவி ஸ்விக்மோ மானோமீட்டர். இரத்த வெள்ளையணுக்களில் மொத்தம் 5 இருக்குது அதோடய வகையில், அதில் எந்தது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்டு. ஓகேங்களா.
ரொம்ப ரொம்ப முக்கியம். இரத்த வெள்ளையணுக்கள் அஞ்சு வகை இருக்குது. அதில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்டு. அதே நகரும் தன்மையுடைய இரத்த வெள்ளையணுக்கள் எதுனா ஈசினோஃபில், ஈஸியாக நகர்ந்து போயிடுது ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரும் இயல்புடைய இரத்த வெள்ளையணுக்கள் எதுனா ஈசினோஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், விந்தகத்தில் உள்ள இடையீட்டு செல்களை தூண்டிவிட்டு டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது எதுனா லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டு நிலை பான்முலை பண்புகளுக்கு காரணமானது டெஸ்டோஸ்டிரான். அதை சுரக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்தகத்தில் உள்ள இடையீட்டு செல்களை தூண்டிவிட்டு டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது எது அப்படின்னா எல்ஹெச், ஓகேங்களா, லூட்டினைசிங் ஹார்மோன். ஆண் பெண் இருபாலருக்கும் இடைநிலை பண்புகளுக்கு காரணமானது அதுதான். அடுத்தது, லாக்டோஜெனிக் ஹார்மோன் அல்லது மாம்ஃபோட்ரோஃபின் என அழைக்கப்படுவது எல்டிஹெச்சு. அங்கே எல்ஹெச்சு, இங்கே எல்டிஹெச்சு, லாக்டோஜெனிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களில் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு செயலை தூண்டி விடுவது இதுக்கு எல்லாமே காரணமானது எதுன்னு பார்த்திங்கன்னா எல்டிஹெச்சு தான். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது, ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் மற்றும் மாமோட்ரோஃபின் என அழைக்கப்படும் ஹார்மோனா எல்டிஹெச்சு, நோட் பண்ணிக்கோங்க. எல்ஹெச்சுக்கு வித்தியாசம் இருக்குது, எல்டிஹெச்சுக்கு வித்தியாசம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, நாளமில்லா மற்றும் நாளமுலா சுரபியின் தன்மைகளை கொண்டது வந்து கணையந்தான், ஓகேங்களா. எண்டோக்ரைன், நான் எண்டோக்ரைன், இது ரெண்டுமே சேர்ந்தது எது அப்படின்னா கணையந்தான், ஓகேங்களா. கணையத்தில் வந்து நாளமில்லா சுரபி எந்த பகுதியில் செயல்படுதுன்னா கணையத்தோட பீட்டா செல்கள், அதாவது லாங்கரகால திட்டுகளில் மூணு செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு. ஆல்ஃபா செல் 20% இருக்குது. ஆல்ஃபா செல்கள் எதை சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான்ற ஹார்மோனை சுரக்குது. பீட்டா செல்கள் 75% இருக்குது, இது இன்சுலின்ற ஹார்மோனை சுரக்குது. காமா செல்கள் 5% இருக்குது, இது வந்து சோமட்டோட்ரான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது, ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீட்டா செல்களோட எண்ணிக்கை குறைவுனால தான் இன்சுலின் குறைபாடு ஏற்பட்டு டயபெட்டிஸ் ஏற்படுது, ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகும் TNPSC-யில், ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.